அண்மைச் செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீட் விளக்கு மசோதா குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் ஆயுஷ் அமைச்சகம் மூலம் தமிழ்நாடு அரசுக்கு விளக்க கடிதம் அனுப்பப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இது நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் செலினா, விவரங்கள். அதாவது தமிழகத்திற்கு நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே பல கட்டமாக மத்திய அமைச்சரை சந்தித்து நேரடியாக தமிழக சுகாதாரத்துறை சார்பாக கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் பொழுதும் தமிழகத்திற்கு நீட்டிலிருந்து விலக்கு வேண்டும் என்ற கோரிக்கை என்பது முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது நீட் விலக்கு மசோதா குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் ஆயுஷ் அமைச்சகம் மூலமாக தமிழக அரசுக்கு விளக்கம் கடிதம் வந்துள்ளதாகவும், அதே போல ஏற்கனவே விளக்கம் கேட்டு மத்திய அரசு கடிதம் அனுப்பியிருக்கக்கூடிய நிலையில் அதற்கு விளக்கம் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் மறு விளக்கம் கேட்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்து ஓரிரு வாரத்தில் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை செய்தபடி விளக்கம் மீண்டும் அனுப்பப்பட இருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் என்பது தகவலாக தற்போது கிடைத்திருக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு நீட் மசோதா என்பது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அது குறித்தான விளக்கம் கேட்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் மற்றொரு முறை விளக்கம் என்பது கேட்கப்பட்டிருக்கிறது. சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை செய்த பிறகு ஓரிரு வாரத்தில் மீண்டும் இந்த ஆலோசனை நடத்திய பிறகாக மீண்டும் இது குறித்த விளக்கம் என்பது அனுப்பப்படும் என்று சுகாதாரத்துறை சார்பாக தகவல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா.